வணக்கம் மாணவர்களே, பகலும் இரவும் பாடம் படித்தோம் இல்லையா? இப்போ மதிப்பீடு பயிற்சிகளை செய்யலாமா? முதல் பயிற்சி, படங்களின் பெயரை எழுதுக. என்னென்ன பெயர்கள்னு அவங்க எழுதியிருக்காங்க, நம்ம சரியான படங்களோடு பொருத்தி எழுதலாம். செய்யலாமா பாருங்க. சூரியன், நிலா, இவை நட்சத்திரங்கள், இது நாம் வாழுகிற பூமி. எழுதிக்கலாமா? சரியா. அடுத்து இரண்டாவது பயிற்சி, இரவில் உலவும் விலங்குகளின் பெயரை எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. நாம என்ன செய்யலாம்? முதல்ல அந்த விலங்குகள் அனைத்தின் பெயர்களையும் வரிசையாக எழுதிடலாம். பாருங்க, பசு, ஓநாய், மான், கரப்பான் பூச்சி, குரங்கு, மின்மினி பூச்சி, முயல், அணில், எலி. எழுதிக்கலாமா? அடுத்து இந்த இரவில் உலவும் விலங்குகள் இருக்கு இல்லையா, அவற்றை மட்டும் வட்டமிட்டுக்கலாம். ஓகேவா? செய்துக்கிறீங்களா? அடுத்த பயிற்சி பாருங்க, மூன்றாவது, பின்வரும் கூற்று சரியெனில் ச எனவும் தவறு எனில் த எனவும் குறிப்பிடுகன்னு கொடுத்திருக்காங்க. செய்யலாமா? ஃபர்ஸ்ட், சூரியன் நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது. ஆமா, சரிதான். ச எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது, நிலவின் வடிவம் ஒவ்வொரு இரவும் மாறுபடுகிறது. ஆமா, இதுவும் சரிதான். சன் எழுதிக்கோங்க. அடுத்து மூன்றாவது, நட்சத்திர குழுக்கள் பல்வேறு அமைப்புகளில் காணப்படுகின்றன. ஆமா, அப்படித்தானே பார்த்தோம். சரிதான். சன் எழுதிக்கலாமா? அடுத்து நான்காவது, மல்லிகை பகல் நேரத்தில் மலரும். இல்லையே, இரவில் மலரும் பூன்னு தானே படிச்சோம். அப்போ இந்த கூற்று தவறானது. தன் எழுதிக்கோங்க. அடுத்த ஐந்தாவது, நீங்கள் கிழக்கு நோக்கி நிற்கும் பொழுது உங்களுக்கு வலப்பக்கம் இருப்பது மேற்கு. தவறுதானே. நாம கிழக்கு நோக்கி நின்றோம்னா நம்முடைய முதுகு பக்கம் தான் மேற்கு திசை வரும். அப்ப இந்த கூற்று தவறு. தன் எழுதிக்கலாமா? புரிந்து கொண்டு இந்த பயிற்சியை செய்துக்கோங்க. அடுத்து பாருங்க, பின்வரும் படத்தை உற்று நோக்கி கோடிட்ட இடங்களை நிரப்புக. நிரப்பலாமா? தோட்டத்தின் தெற்கு திசையில் காணப்படுவது, பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க திசைகளையும். தெற்கு திசை குளம் தானே, எழுதிக்கலாமா? அடுத்து தோட்டத்தின் வடக்கு திசையில் காணப்படுவது மரம். தோட்டத்தின் கிழக்கு திசையில் காணப்படுவது, பாருங்க கிழக்கு இங்க இருக்கு, அப்ப இங்க காணப்படுவது பூக்கள். எழுதிக்கலாமா? அடுத்து தோட்டத்தின் மேற்கு திசையில் காணப்படுவது நாய். சரியா எழுதிக்கோங்க. அடுத்த பயிற்சி, இரவில் பூக்கும் மலர்களை அடையாளம் கண்டு சரி குறியீடுகன்னு கொடுத்திருக்காங்க. செய்யலாமா? ஊமத்தம்பூ, அப்புறம் சம்பங்கி பூ, இந்த இரண்டு தான் இரவில் மலரும் பூக்கள். டிக் பண்ணிக்கோங்க. அந்த பூக்களின் பெயர்களையும் எழுதிக்கோங்க. பயிற்சிகளை புரிந்து கொண்டு செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.